தமிழக பத்திரப்பதிவு துறையில் புதிய முறையை அறிமுகப்படுத்தியதால் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குபவர்களின் விகிதம் 11 விழுக்காடு வீழ்ச்சியடைந்துள்ளதாக கட்டுமானத்துறையினர் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு எனும் குரலுக்கேற்ப இரவோடு இரவாக பல வரிகளை உயர்த்தி மக்கள் விரோத அறிவிப்புகளை வெளியிட்டு விடியா திமுக மக்களை வஞ்சித்து வருகிறது. தமிழகத்தில் நிலத்திற்கும் கட்டிடத்திற்கும் ஒரே மாதிரியாக பத்திரப்பதிவு செய்யும் புதிய நடைமுறையை ஆராயாமல் அவசர கோலத்தில் திரணற்ற திமுக அறிவித்தது. இதனால் வீடு வாங்குபவர்களுக்கு 2 மடங்கு செலவு அதிகரித்துள்ளதால் அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனை 11% வீழ்ச்சியடைந்துள்ளதாக கட்டுமானத்துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் ஒட்டுமொத்தமாக பத்திரப்பதிவு துறையில் அதிகரித்திருக்கும் வரி உயர்வால் இந்தியாவில் 3வது இடத்தில் இருந்த ரியல் எஸ்டேட் துறை 18வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக கிரடாய் அமைப்பு தெரிவித்துள்ளது. விடியா திமுக நடைமுறையை மாற்றாவிட்டால் தமிழகத்தில் கட்டுமானத்துறை மேலும் வீழ்ச்சியடையும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.